ஹாய், ஹலோ, வணக்கம். நான் கேபிள் சங்கர். நான் இங்கே உங்களோட பேச போகிற வெப் சீரிஸோட பேர் வந்து வெந்தேசியஸ். 1989 ஜாகர்ஸ் பார்க்குன்ற இடத்துல ஒரு வெள்ளைக்கார பெண்மணியை வந்து ரேப் செய்யப்பட்டு குற்றம் குளிரமாக விட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணமானவங்களை அரெஸ்ட் பண்ணுறது தான் இந்த கதை. அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு கதை தான் இது, நிஜ கதை தான் வந்து இந்த வெப் சீரிஸ். உதாரணமாக ஒரு பொது புத்திகின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வீட்டில் ஒரு பொருள் காணா போகணும் அப்படின்னு காணா போயிடுச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம வீட்டில் இருக்கவங்க சந்தேகப்பட மாட்டோம். அவங்க என்ன வேலை செய்கிறவங்க தான் சந்தேகப்படும். சரி, சந்தேகன்றது டைரெக்டாக குற்றச்சாட்டை பண்ணி தான் திருடிட்டேன் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி முஸ்லீம்னா தீவிரவாதி, கிறிஸ்டின்ஸ்னா இது பண்ணுவாங்க, மதம் மாற்றுவாங்கன்ற மாதிரி ஒரு பொது புத்தித்தனம் வந்து நம்ம மைண்டில் வந்து நிறைய இம்ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. இத்தனை விஷயங்களும் தாண்டி வெள்ளை அமெரிக்காவில் இருக்கிற இந்த நியூயார்க் மாநகரத்தில் ஒரு இளைஞர்களாக ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 16 வயசு 17 வயசு பசங்கள்லாம் மொத்தமாக ஒரு பார்க்கிட்ட அந்த குறிப்பிட்ட சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பார்க்கில் வந்து விளையாட்டுத்தனமாக கூடுறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் வந்து போகிறவர்களுக்கு கண்டல் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க பசங்க. ஆனால் அந்த இந்த பெண்ணுடைய ரேப்புக்கான காரணம் அங்கே நடந்த அந்த பசங்களுடைய ஆட்டிடியூடு தான்ன்றது ஒரு முடிவு பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி இதே நகரத்தில் ஒரு 4 ரேப் நடந்திருக்கு. அந்த ரேப் நடந்ததுக்கான ப்ரெஷர் வேறு இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புது புத்தித்தனமாக இந்த வந்து கருப்பர்கள்னாலே கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்ற ஒரு முன்மொழிவோடு இந்த ஒரு பெண் அதிகாரி வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது யார் அந்த ரேண்டமாக வந்து இவங்க அங்கே இருந்தாங்க, இந்த பசங்க இங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமாக ஒரு 14 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ளே இருக்கிற கருப்பழகின பசங்களை இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அதில் வந்து ஒரு கடைசியாக ஒருத்தரும் கூப்பிட்டு போகிறவன் வந்து நம்ம ஃப்ரெண்டு. அவன் வந்து 16 வயசானவன். அவன் ஃப்ரெண்டுக்காக வந்து கூட வந்து பாதுகாப்பு ஒரு உறுதுணையாக வந்து சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரான். ஸோ இந்த கருப்பர்களுக்கு எதிராக ஒரு இவங்க வந்து குற்றவாளி தான் அப்படின்ற ஒரு முன்மொழிவோடு தனித்தனியாக விசாரிக்கப்படுகிறார்கள். இதில் இன்க்ளூடிங் அது 14 வயசு சிறுவனும் உள்பட சேர்த்து தான் பண்ணுறாங்க. இப்போ தனித்தனியாக விசாரிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து விசாரணை செய்யும்போது பெற்றோர்கள் இருக்கணுன்றது ஒரு சட்டம் இருக்குது. இந்த மாதிரி பல சட்டங்கள் மீறல்களை வந்து செயல்படுத்தி அவங்க எல்லார்கிட்டையும் வந்து நீ தான் அவன் வந்து ரேப் பண்ணான்னு சொன்னி நீ பார்த்தேன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லி ஸ்டேட் பண்ணுறாங்க. வீடியோ ஸ்டேட்மெண்ட் எடுத்துடுறாங்க. இந்த வீடியோ ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சு அதை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி இவங்க தான் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்கன்றதை டிஎன்ஏ லெவலில் எந்த இடத்துலையும் வந்து இவங்க எல்லோரும் ரேப் பண்ணதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லாத விஷயம் நேரத்தில் இந்த கரத்தை அரெஸ்ட் செய்யப்பட்ட 4-5 பசங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே தெரியாது. இதில் வேடிக்கை கூட வந்து ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண வந்த பையனும் சேர்த்து வச்சு அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில் தண்டனை கொடுத்துறாங்க. ஜெயில் தண்டனை கொடுத்துனதுக்கு அப்புறம் சில வருடங்களுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஜெயில் தண்டனை அனுபவிச்சு அதுலேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையே மொத்தமாக மாறி போயிடுது. மாறி போனதுக்கப்புறம் வந்து இவங்க தான் குற்றவாளின்னு நிரூபித்ததுக்கப்புறம் நிஜமாகவே அந்த குற்றத்தை செய்த ஒருத்தன் அவன் வந்து குற்றத்தை வாலண்டியாக ஒத்துக்கிறான். ஸோ இதனால் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் ஒரு பெரிய மீடியா ஓக்கியும் அந்த சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 48 மில்லியன் என்னமோ அமெரிக்காலே வந்து இந்த மாதிரியான ஒரு இழப்பீடு வந்து தவறாக நீதி சொன்னதுக்கான இழப்பீடு வந்து கொடுத்ததில்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து பேசுது. இது முக்கியமான ஒரு வெப்சீரிஸ். ஏன்னா நம்ம வந்து நம்ம நாட்டில் வந்து தலித்துகள் மீதும் முஸ்லீம்கள் மீதும் இந்த மாதிரி பொது புத்தியில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இவங்கெல்லாம் அப்படி அவங்களாம் இப்படின்லாம் பேசிகிட்ருக்கோம். பட் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு 5 பேரும் வந்து கூப்பிட்டு 5 பசங்களையும் கூப்பிட்டு போயிட்டு யாராக்கும் ஒருத்தருக்கு தெரியாத பசங்க போயிட்டு ஒரு பொது புத்தியில் இவங்கெல்லாம் வந்து குற்றம் செஞ்சுருப்பாங்க, சிவப்பாக இருந்தால் போய் சொல்ல மாட்டாங்க, கருப்பாக இருந்தாலும் தப்புன்னுன்ற மாதிரி ஒரு பொது புத்தியில் இவங்க பண்ணுற ஒரு விஷயம் இங்கே மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான வறுமையில் வாடுற கருப்பர்கள் இந்த மாதிரியான ஒதுக்கப்பட்டவங்க மேலே வந்து நம்ம வந்து ஆளுமை செய்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதனால் அவங்க குற்றம் செய்யலை, அவங்களாம் நல்லவங்கன்னு சொல்லவில்லை. அதே குற்றத்தை இந்த செயலில் வந்தது வெள்ளக்காரனும் பண்ணுறாங்க, எல்லோரும் பொதுவான ஆட்களும் பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த படம் வந்து முதல் இந்த வெப்சீரிஸ் முதல் 2 எபிசோடு பார்க்கும்போது மனசெல்லாம் வந்து பதற ஆரம்பிச்சிருது. ஏன்னா சின்ன சின்ன பசங்க அவங்க வாழ்க்கையை வந்து மொத்தமாக இவங்களுடைய ப்ரெஷர்னால் மட்டுமே மொத்தமாக மாறுது. இந்த அவங்களோட பெற்றோர்களுக்கெல்லாம் வந்து இப்போ அவங்களோட பின்னணியில் வந்து ஒரு குற்றப்பின்னணி இருக்கிறதுனால ஸோ அவங்க வந்து மிரட்டப்படுறாங்க. அந்த மிரட்டப்படுறதுனால வந்து அவங்களே வந்து பெற்றோர்களே வந்து பிள்ளைங்கிட்ட வந்து சரி அவங்க என்ன சொல்லாங்களோ சொல்லிட்டு ஒத்துட்டு சீக்கிரம் வெளியே வர கேஸ் எல்லாம் வெளியே வரலான்னு நினைக்கிறாங்க. இப்படியான பல ப்ரெஷர்கள் வந்து அந்த அந்த கற்ப
கருப்பர்கள் மேலே எல்லைக்கார அதிகாரிகள் வந்து போடுறதுன்ற விஷயம்லாம் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்காங்க. முதல் ரெண்டு எபிசோடு வந்து நம்மளை வந்து மனசை வந்து ரொம்ப கணக்கு வச்சிடும். அதுக்கு அடுத்த ரெண்டு எபிசோடு வந்து இந்த பசங்க வந்து ஜெயிலில் பட்ட அவமானங்கள் பிரச்சனைகள்லாம் தாண்டி கிளைமேக்ஸில் நிஜமாகவே வந்து அந்த பையன் வந்து ஒரிஜினலாக தப்பு பண்ண வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நான் தான் இந்த குற்றத்தை பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துப்பான். ஏன்னா இதில் நண்பருக்கு ஒரு ஆதரவாக போன அந்த பையன்தான் வந்து மேஜர். ஸோ அவனை அடல்ட் ஜெயிலில் போட்டுருவாங்க. அவனுடைய தண்டனை காலம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த டைமில் ஒவ்வொரு வாட்டியும் அவன் பரோல் கேட்கும்போது பரோலில் வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ வந்து சேர்ந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டா கண்டிப்பாக உனக்கு பரோல் தரணுவாங்க. அவனை குற்றமே செய்யாமல் சும்மா வேடிக்கை பார்த்தவனை கூட்டு போய் வச்சுட்டு 8 வருஷம் ஜெயிலில் போட்டிருக்கீங்களா, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போவோம். ஒவ்வொரு வாட்டியும் பரோல் தள்ளி போயிட்டே இருக்கும். அவன் வந்து அந்த மனசாட்சிக்கு மாதிரி இருக்கிறத பார்த்து மனசு வருத்தப்பட்டு இந்த யாருக்கு நிஜமான குற்றம் செஞ்சாலும் ஒத்துக்கிறான். இது இந்த மாதிரி தவறான முடிவுகள் முன்முடிவுனாலையும் பொது புத்தினாலையும் வந்து நிறைய பேர் மேலே எளியவர்கள் மேலே வந்து நம்ம வந்து உலகம் ஃபுல்லாகவே செலுத்திக்கிட்டு இருக்கோம், ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கோம். அதையெல்லாம் எடுத்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு படம் இந்த வெப்சீரிஸ் வந்து. நிச்சயமாக பார்க்க வேண்டிய பார்த்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய பொது புத்தித்தனத்தில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து முடிவெடுக்கக்கூடாதுன்றதை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தெரிஞ்சிக்க இந்த வெப்சீரிஸ் உதவும். நிச்சயமாக பாருங்கள். வெந்தய சிஎஸ் உங்கள் மனசை வந்து உலுக்கிடும்.